என்னை பிடித்துக் கொண்டிருக்கும் கெட்ட காலம் எப்போதுதான் நீங்குமோ? கவலைப்படாதீர்கள், கடவுள் மேல் பாரத்தை போடுங்கள், கஷ்டம் நீங்கிவிடும், அரசர் உடல் குணமடைந்துவிடும். மன்னரை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. எனக்கு பயமாயிருக்கு அவனுடைய முன்போகம் முரட்டுத்தனம். கவலைப்படாதீர்கள், நான் எப்படியும் இளவரசரை சரிப்படுத்தி விடுகிறேன். அரசரை நினைத்தால்தான் எனக்கு பயமாக இருக்கிறது. நம்முடைய இன்பமும் துன்பமும் அவர் உயிரில்தான் இருக்கிறது. மாயாவின் தந்தையிடம் வேறு என்னதான் எதிர்பார்க்க முடியும்? அழகேசன், அழகேசன் இதுவரை அறியா பிள்ளையாயிருந்தார், சுற்றிலும் நடக்கும் சூழ்ச்சிகள் தெரியா குழந்தையாயிருந்தார். இன்று அவன் கண்கள் திறந்து விட்டான், வேஷம் போட்டு மோசம் செய்யும் இந்த உலகத்தை நன்றாக புரிந்து கொண்டார். இளவரசை, தாங்கள் சொல்வது உங்களுக்கு நன்றாக புரிந்ததுதான். பசுத்தோல் போர்த்திய புலிகள், நடிப்பு போர்வை போர்த்திய நச்சுப்பாம்புகள் நிறைந்தது இவ்வுலகம். துரோகமே இன்றைய உலகத்தின் நியதி. நண்பன் வேஷம் போட்டு நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யும் நல்ல மனிதர்கள், பத்தினி வேஷம் போட்டு பதுக்கி துரோகம் செய்யும் பதிவிரதைகள், அமைச்சன் வேஷம் போட்டு அரசனுக்கு துரோகம் செய்யும் ஆற்றாட பூதிகள், வாழ்க்கை நாடகத்திலே இத்தனை நடிகர்களையும் சந்தித்து விட்டேன். இளவரசர், புலி வாழும் காட்டில் பூனை வாழ முடியாது, நயவஞ்சகம் நிறைந்த நாட்டில் நல்லவர்கள் வாழ முடியாது. தாயும் பெண்தான், எட்டி கதிகளில் எந்த கதி இருக்கும்? வாழ முடியாதவனுக்கு வேறு வழி, வாழ முடியாதவன். ஈயும் எறும்பும் இறைவன் அருளால் வாழ்கின்ற இந்த உலகில் பகுத்தறிவுள்ள மனிதனுக்கு வாழ வழி இல்லையா? கல்லினுள் பேரைக்கும் கருப்ப உயிர்க்கும் உணவளித்து காக்கும் இறைவன் மனிதனை கைவிட்டு விடுவானா? ஓரறிவு படைத்த அவைகளுக்கு உணவே வாழ்க்கை, ஆனால் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு அப்படி இல்லவே. தயவு செய்து தாங்கள் என்னை தடுக்காதீர்கள். நானா தடுக்கிறேன்? அவன் அல்லவோ தடுக்கிறான். உலகில் விதித்த சகல ஜீவராசிகளும் உயிர் வாழ போராடுகின்றன, நீ இறக்க துணிந்து விட்டாயே. ஆஜா பாசம் உனக்கு குலைத்து விட்டது போலும், தயங்காதே, என்னுடன் வா. என்ன விசேஷம்? இளவரசர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டேன் பிரபு. மகிழ்ச்சி எங்கே? காட்டின் நடுவே. காட்டின் நடுவில்? ஆம், ஒரு ஆசிரமத்தில் காங்கே என்ற முனிவருடைய பராமரிப்பு. அன்பனே, துயரத்தை மௌனத்தால் மாற்ற முடியாது, நம்பிக்கையே துயரத்தை மாற்றும் மருந்து. மனம் விட்டு பேசி, நீ யார்? தாங்கள் என் துயரத்தை போக்குவதா இருந்தால் தயவு செய்து நான் யாரென்று மாத்திரம் கேட்காதீர்கள். அப்படியல்ல, மனக்கதவை திறந்தால் துயர இருள் தானாக மறைந்துவிடும். சொல்லப்பா. தாங்கள் என்னை மீண்டும் வற்புறுத்தினால் நான் இங்கிருந்து வெளியேறி விடுவேன். துன்பத்தையே துணையாக கொண்டு இந்த உலகில் திரிபவன் நான். வேண்டாம் அப்பா, ஒன்று மட்டும் சொல்கிறேன். அறிவுக்கு சத்துரு ஆத்திரம். ஆத்திரப்பட்டு இறக்க துணிந்து விட்டாயே, பிறப்பும் இறப்பும் நம் செயல்களா? பசி பிணி மூப்பு எந்த மூன்று ஆயுதங்களை படைத்திருக்கிறான் மரண தேவன் மக்களின் முடிவுக்கா? தற்கொலை கோழைத்தனம், கடவுளிடம் நம்பிக்கை இல்லாதவன் செய்ய துணியும் கண்மூடித்தனம். சுவாமி, அல்லல் படுபவனுக்கு அமைதியை தருவது சாவு என்று எண்ணிவிட்டாயா? தவறு. அமைதியை தேடுபவன் கடவுளை நாட வேண்டும். வணக்கம் சுவாமி.
இளவரசி. இளவரசி, என்ன இது? தேடாத இடமில்லை, பார்க்காத மனமில்லை. அரண்மனை விட்டு ஆசிரமத்துக்கு ஏன் வந்தீர்கள்? அரண்மனை ஆடம்பரத்திற்கு, ஆசிரமம் அமைதிக்கு. இளவரசர், அழகாபுரி இளவரசர். ஓஹோ, அரண்மனையை விட்டு வந்த காரணம்? புலப்படவில்லை. தாங்க முடியாத மனக்கஷ்டம் என்று தெரிகிறது. கொஞ்ச காலம் என் பராமரிப்பில் இருந்தால் மனக்கஷ்டத்தை மாற்றி குழம்பிய மனதை தெளிய வைத்து அனுப்புகிறேன். ஏற்கனவே உடல்நலமிழந்த இவருடைய தந்தை மகனை பிரிந்த சோகத்தால் துடிக்கிறார், பெற்றதாய் பதறுகிறார். இளவரசர் நிலையையும் இருப்பிடத்தையும் அவர்களிடம் எப்படி சொல்வேன், எப்படித்தான் மறைப்பேன்? இளவரசரின் மனோநிலையை கவனிக்க வேண்டும். நடக்கக்கூடாதது நடந்திருக்கும். தக்க சமயத்தில் நான் தடுத்துராவிட்டால் என்ன? ஆம், மலை அசைந்தாலும் மனம் அசையலாமா? கடந்ததை மறந்து கண்டிப்பாக வர வேண்டும். கடந்ததை மறக்கத்தான் வர மறுக்கிறேன். வெறுப்படைந்த மனதை வாழ்க்கை பாதையில் திருப்புவது கடினம். வெறுப்பை விருப்பாக மாற்ற காலத்துக்குத்தான் சக்தி உண்டு. தங்கள் இஷ்டம் சுவாமி. இளவரசர் இங்கேயே இருக்கட்டும். பொற்குடத்தில் வைத்த பால் கெட்டு போகாது. நிலைமையை நான் சமாளித்துக் கொள்கிறேன். அழகாபுரி இளவரசர் அழகேசர் தந்தையின் உடல்நிலை குணமாக வேண்டி தீர்த்த யாத்திரைக்கு சென்றிருக்கிறார். அப்படி என்றால் இளவரசர் ஆசிரமத்தில் இல்லையா? அந்த உண்மை நமக்கு மட்டும்தான். குற்றாலம், நீ, நான் மூவரை தவிர மற்றவர்களுக்கு இளவரசர் தீர்த்த யாத்திரைக்கு சென்றிருக்கிறார். என்ன? சரி சரி, ஆமாம். உனக்கு சொன்னாலும் தெரியல, தன்னாலையும் புரியல. நிஜமா நீ என் பவளம் தான். வேணும்னா இப்பவே சொல்லு, உன்னை கோத்து என் கழுத்துல போட்டுக்கிறேன். கழுத்துலயும் போட்டுக்க வேண்டாம், காலையும் போட்டுக்க வேண்டாம். நீ வயிறத்துக்கிட்ட பல்ல இழிச்சு பேசிக்கிட்டு இருந்த நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த பாரு, இந்த பச்சோந்து விஷம் எல்லாம் எங்கிட்ட போடாது. அப்பா சாமி, உன் சிநேகத்துக்கு 1000 கும்பிடு. உன் பேச்ச கேட்டு ஏமாந்து போக நான் ஒண்ணு முட்டாளல்ல. நீ முட்டாள்னு யாரு சொன்னது? இந்த பாரு, நீ நம்பினாலும் சரி நம்பா போனாலும் சரி, உனக்காகத்தான் உயிர் இந்த உடல்ல ஒட்டிக்கிட்டு இருக்குது. நீ நம்பல நம்பல, அத முகத்துல தெரியல. இப்படி கைய கொண்டாய கைய கொண்டாய. இப்படி பா, இப்படி வச்சுப்பா, நெஞ்சில வச்சுப்பா. எப்படி படாக் படாக் படாக்குன்னு அடிச்சுக்குது பாத்தியா? நெஞ்சு என்ன சொல்லுது? ஓ, இது கையா இது? இப்படி காதை வச்சுப்பாரு, இப்படி காதை வச்சு கேளு. சிலந்தி கூண்டுல அகப்பட்ட ஈய போல உன் காதல் வலையில சிக்கி தவிக்கிற அந்த உயிரனை காப்பாத்து காப்பாத்துன்னு கெஞ்சுது கெஞ்சுது கெஞ்சுது. நீ என்ன சொல்ற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? ஆஹா, என் தவளை என்ன நம்பலியா? நம்பலியா? சரி விடு. ஆஹா, அதோ உயிர் போகுது, உயிர் போகுது. உடலுக்கு கீழே சாஞ்சிடும், சுடுகாட்டுக்கு போயிடும், வெந்து பிடி சாம்பல் ஆயிடும் ஆயிடும். அப்பொழுது இந்த கதாநாயகனாகப்பட்டவன் அந்த ராட்சசனை பார்த்த உடனே கதாகி மீதை சாய்ந்தான். கதாநாயகனாக சாய்ந்தான். நீ மாத்திரம் இன்னொரு தடவை அவன் மேல சாயி. இங்க எத்தனை பேட்டு கேக்குது பாரு. அம்மா அம்மா, அப்பா. போங்க போங்க, ஓடுங்க. இங்க கொட்டிக்க வாங்க, சோத்த நிறைய மண்ணை கொட்டி வைக்கிற மண்ணை. மதிவானரே, நான் இந்த உலகை விட்டு மறைவதற்குள்ளாக ஒரு முறையாவது என் மகனை நான் பார்க்க முடியாதா? ஏன்மா எங்குகிறீர்? அரசே, எங்கு தேடியும் அகப்படவில்லை. இன்று கூட சிலரை அனுப்பியுள்ளேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் என்னை விட்டு பிரிந்தான்? அதுதான் எனக்கும் புலப்படவில்லை மகாராஜா. மந்திரியார் அறியாதது ஒன்றுண்டா? தங்களுக்கு தெரியாமல் இருக்காது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மகாராணி, தாங்கள் நினைப்பது போல் எனக்கு. சரி, எங்கிருந்தாலும் என் மகன் திரும்பி வந்தால் அதுவே போதும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.